அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வி தமிழா, கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் தர சேனல். இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கான கவுன்சிலிங்கான ஷெட்யூல் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு, ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ என்றைக்கு வந்து கவுன்சிலிங் நடக்க போகுது, என்ன மாதிரியான கவுன்சிலிங் நடக்குது, இது மாதிரியான தகவல்கள் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, உங்களுக்கு இந்த வீடியோக்கான முழுமையான டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் சென்னையிலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவ் ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் 2021-22 டென்டேட்டிவ்க்கு ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் வந்து பேமெண்ட் பண்ணுறது, சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக் பண்ணுறது, இது எல்லாமே என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 23/12/2021. ஸோ நாளை மறுநாள் மதியம் 12 மணிலேருந்து ஆரம்பித்து 24/12/2021 8 மணி வரைக்கும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாய்ஸ் லாக் பண்ணலாம். ஸோ இதோட ரிசல்ட் வந்து என்றைக்கு வந்து நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25/12/2021 அன்றைக்கு வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 25/12/2021 அன்னைக்கு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து 30/12/2021 நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்திருக்கீங்களோ, எந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கீங்களோ அந்த கல்லூரியில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டுக்கான கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ். ஸோ எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ரேங்கிங்கில் ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து நம்பர் 1லேருந்து 10511 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்க வந்து அப்ளை பண்ணலான் இருக்காங்க. ஸோ கட் ஆஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா 198.50லேருந்து 173 வரைக்கும் வாங்கினவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் செகண்ட் ரவுண்டு. ஸோ செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங் இதெல்லாமே 26/12/2021 9 மணிக்கு ஆரம்பிக்குது, 28/12/2021 3 மணிக்கு முடியுது. ஸோ இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 29/12/2021 அன்றைக்கி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும், நம்மளுக்கு சீட் இருக்குதா இல்லையான்ட்டு. ஸோ டவுன்லோட் பண்ணுறது என்றைக்கு, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து எப்போ டவுன்லோட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, 29/12/2021 அன்றைக்கி வந்து லாக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 31/12/2021 முன்னாடி போயிடணும். ஸோ இதுக்கு வந்து செகண்ட் ரவுண்டுக்கு எந்த ரேங்கிங்லேருந்து எந்த ரேங்கிங் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10512லேருந்து 36170 வரைக்கும் ரேங்கிங்கில் இருக்கவங்க நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட்டு இந்த சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணி அனுப்பலாம். இதோட கட் ஆஃப் வந்து எவ்வளோ மார்க்லேருந்து எவ்வளோ மார்க் வரைக்கும் வாங்கினவங்களை கூப்பிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 172.99 நூற்றி 52 மார்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் ஷெட்யூல். ஸோ 2 ரவுண்ட் நடக்கும்போது அந்த 2 ரவுண்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் கீழே வந்து கொடுத்துட்டாங்க, எப்படி நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம், எப்படி வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங்கான ஷெட்யூல். ஸோ ப்ரொவிஷனல் ரேங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வருஷம் எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, ப்ராப்பராக அப்ளை பண்ணி ரேங்கிங் வந்திருக்குன்னு பாருங்கள், கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 58475 பேர் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த வருஷம் கவுன்சிலிங்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கவங்களோட கவுண்ட்டு பார்த்துக்கோங்க, 58475 மொத்தமாக, சரிங்களா. இந்த 58475 பேருக்கு தான் கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ இதில் பாருங்கள் தெளிவாக அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ரேங்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரேங்கிங் கொடுத்துருக்காங்க, கம்யூனிட்டி ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. டோட்டல் கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா இதில் அப்ளை பண்ணவங்கள ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவங்களோட மார்க் வந்து பாருங்கள், கட் ஆஃப் மார்க் பாருங்கள், 198.50. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு வந்து வரிசையாக கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ ஜென்ரல் ரேங்கிங் கேட்டகரி, கம்யூனிட்டி ரேங்கிங் கேட்டகரி போக இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், நம்மளுக்கு கிட்டத்தட்ட எத்தனை பேர்னு பார்த்திங்கன்னா 58475 பேர் வந்து நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு. ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 22/12/2021 அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டும் அன்றைக்கே 22ஆம் தேதியே வந்துடும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் 23ஆம் தேதி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணுறது பார்த்திங்கன்னா 30/12/2021 வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட், ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கான இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 8 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனோட கேண்டிடேட்ஸ்,
எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்து எலிஜிபிள் அப்படின்னு பாருங்கள். எக்ஸ் சர்வீஸ்மேன் சீட்ஸ்க்கு கிட்டத்தட்ட வந்து ரேங்கிங் வந்து 250 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிசபிலிட்டி, ஸோ டிசபிலிட்டி பர்சன்ஸ் வந்து எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 61 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அப்டேட்ஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்போ டோட்டலாக நம்மளுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 58,000 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த 58,000 பேர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கோர்சஸ் இருக்குது, எத்தனை சீட்ஸ் இருக்குது, இது ஆல்ரெடி நம்ம வந்து ப்ராஸ்பெக்டஸ் வந்து தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ ப்ராஸ்பெக்டஸில் தெளிவாக பார்த்து என்னென்ன காலேஜ் இருக்குது, என்னென்ன சீட்ஸ் இருக்குது, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 2,000 சீட்ஸ் வரைக்கும் இருக்குது. இந்த 2,000 சீட்ஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 58,000 பேரும் வந்து போட்டியிடுறாங்க. ஸோ நிறையா கோர்சஸ் இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே நினைக்கிறோம் பேராமெடிக்கல் கோர்சஸ்னால் பிஎஸ்சி நர்சிங் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறோம், அப்படி கிடையவே கிடையாது. ஸோ என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பிஃபார்ம் கோர்ஸ் இருக்குது. ஸோ பிஃபார்ம் கோர்ஸ் ஒரு 120 சீட் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் இதெல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ்க்கு தான். பிஎஸ்சி நர்சிங் 350 சீட் இருக்குது. ஏஎஸ்எல்பி கோர்ஸ் வந்து 25 சீட் இருக்குது. பிபிடி ஃபிசியோதெரபி கோர்ஸ் வந்து 80 சீட் இருக்குது. பிஎஸ்சி ரேடியோதெரபி கோர்ஸ் 30 சீட் இருக்குது. பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி 200 சீட் இருக்குது. பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பெர்ஃபியூசன் டெக்னாலஜி 35 சீட் இருக்குது. பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி 115 சீட் இருக்குது. பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி 146 சீட் இருக்குது. பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி 130 சீட் இருக்குது. பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி நம்மளுக்கு 185 சீட் இருக்குது. பேச்சுலர் ஆஃப் ஆக்கியூபேஷனல் தெரபி வந்து பார்த்தீங்கன்னா 30 சீட் இருக்குது. பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி 240 சீட் இருக்குது. பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் 20 சீட்டு. பிஎஸ்சி ஃபிசிசியன் அசிஸ்டன்ட் 220 சீட்டு. பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரபி 134 சீட்டு. பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்டு எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி 200 சீட்டு. பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி 200 சீட்டு. பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி 15 சீட்டு. ஸோ இத்தனை சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டுமே இருக்குது. அப்போ பாருங்கள் ப்ரைவேட் காலேஜஸ் எத்தனை காலேஜஸ் இருக்கும். ஸோ அப்போ அத்தனை காலேஜஸ்க்கான கவுன்சிலிங் தான் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதை வந்து முறையாக பயன்படுத்திக்கோங்க. எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னு கவலையே பட வேண்டாம். நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணலன்னு கவலையே பட வேண்டாம். ஸோ அதுக்கு ஈக்குவலான கோர்சஸ் தான் பேராமெடிக்கல் கோர்சஸ். ஸோ இது மாதிரி உங்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவல்கள் தொடர்ச்சியாக வேணுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூகேவி தமிழாங்கிற இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.